மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா விதமான கேள்விகளுமே கேட்டு பயனடலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக அப்போலோ வைத்தியசாலையிலேருந்து டாக்டர் முத்துலட்சுமி வந்திருக்காங்க. இன்றைக்கி நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-945-96-944. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்குமே பதிலளிக்கிறதுக்காக முத்துலட்சுமி வந்திருக்காங்க. அவங்களை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணலாம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளோட தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு முடக்குவாதம் பற்றி பேசலாம் மேம். பிகாஸ் ஜென்ரலாக வந்துட்டு மூட்டு வலி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஒரு விதமான ப்ரெஷர் வந்துட்டு மூட்டுக்கு கொடுப்போம், அதனால் வலிகள் வரும். ஆனால் அந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணாத மூட்டுகள் கூட வலிக்கக்கூடிய சாத்தியம் உண்டு. ஸோ அதை பற்றி பேசலாம். இப்போ முடக்குவாதம்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். இந்த முடக்குவாதத்தில் மோஸ்ட்லி நமக்கு அஃபெக்டட் ஆகிறது சின்ன சின்ன போன்லேருந்து ஆரம்பிக்கும், சின்ன சின்ன ஜாயின்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங்காக இருக்கும், நூடுல்ஸாக ஃபார்ம் ஆகும் ஸ்கின்ல. ஸோ இது நாளாக ஆக எல்லா மூட்டையும் பாதித்து, மொத்தம் நம்ம 11 மூட்டி இருக்குது, 11 மூட்டையும் பாதித்து உள் உறுப்புகளை எல்லாம் பாதிக்கிறதுக்கு அதிகமாக இந்த முடக்குவாதம் செயலடைய ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னா, இந்த முடக்குவாதத்தில் நம்முடைய மைக்ரோ ஆர்கானிக் மோஸ்ட்லி நம்முடைய பாக்டீரியா, நம்முடைய வைரஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸில் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்கும். இதனால என்ன ஆகுதுன்னா, நம்ம ரத்தத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால உள் பாடி உறுப்புகள் எல்லாம் வந்து வீக்கங்கள் ஆகுது. வீக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்கள் பார்வைகள் செயல்பாடு கம்மியாகுது, நம்ம லிவரில் வந்து ப்ராப்ளம் வருது, ஃபேட்டி லிவர் மாதிரி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் அவங்க டயபெட்டிக் பேஷண்ட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் நம்ம உடம்பு வந்து செயல்பாடுகள் கம்மி ஆகிட்டே இருக்கும் முடக்குவாதம். அதனால் இது வந்து நம்ம வந்து கரெக்டாக கண்டினியூஸாக ஒரு 4 weeks கிட்ட ஜாயிண்டில் பெயின், மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின் இருந்து இல்லை எல்லா ஜாயிண்ட் வலிக்குதுன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸை பார்த்து அதுக்கேற்ற அவங்க மெடிசன் எடுக்கலைன்னா அது காம்ப்ளிகேட்டடாக போயிட்டே இருக்கும். ஏன்னா இது வந்து கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, லங்ஸ் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது வந்து ஒரு இம்யூன் சிஸ்டத்தை வந்து லேக் ஆகிறதுனால மொத்த உடம்பு செயலடைகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே. பொதுவாக முடக்குவாதம் கைகாலில் வலிகள் இருக்குன்னா வலி அப்படின்றதோட மட்டும் விடாமல் அதனால் பிற நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது, உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் முடக்குவாதம் வந்துருச்சுன்னா இந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும் அப்படின்ற பற்றி சொல்லியிருக்கீங்க. ஆனால் முடக்குவாதத்தோட இனிஷியல் ஸ்டேஜ் எப்படி இருக்கும் மேம்? ஃபஸ்ட் இனிஷியலாக வரும்போது என்னென்ன சிம்டம்ஸ்லாம் காட்டும்? கை கால் ரொம்ப வலிக்கிறது, ஃபீவர் கண்டினியூஸாக இருக்கும், அடிக்கடி அவங்க வந்து சளி வந்துட்டே இருக்கும், ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி, லங் இன்ஃபெக்ஷன் மாதிரி. ஆனால் ரிப்போர்ட் பார்த்தா நார்மலாக இருக்கும், ஆனால் அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போது அவங்களுக்கு வந்து அந்த கஃப் மசில்ஸ், காலில் இருக்கிற மசில்ஸ் எல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்கும், குதிக்கால் ரொம்ப வலியாக இருக்கும், யூரின் வந்து அவங்களுக்கு அதிகமாக போகவே போகாது. எவ்வளோ அவங்களுக்கு தண்ணி ட்ரிங்கிங் இருந்தாலும் யூரின் அவுட்புட் வந்து கம்மியாக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தலைவலி, ரொம்ப ஒரு கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தா நெக்கு வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்கிறது. ஐடியிலலாம் இருக்கிறவங்க, ரொம்ப சிஸ்டம் ஒர்க்லலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த போத் அந்த ஜாயின்ட்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கையில் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு வந்து வீக்கங்கள் ஆகிறது. ஸோ இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வொமிட்டிங் சென்சேஷன் இருக்கலாம் சிலவங்களுக்கு. சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்டோமினல் ஒரு மாதிரி பெயின், பிடிக்கிற மாதிரி ஒரு கிராம்ப் பெயின் மாதிரிலாம் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சிம்டம்ஸாக இருக்கும். அப்புறம் நைட்டு தூங்கும்போது அவங்களுக்கு தூக்கம் வராது, ஒரு படப்படப்பு, கால் வலி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். மொத்த பாடிக்கும் அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகிட்டே இருக்கும் தவிர அவங்களுக்கு வந்து ஒரு பெயின் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பர்டிகுலர் ஜாயிண்டில் அவங்களால ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கூட அறிகுறியாக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய உடம்பு வந்து இம்யூன் பவர் லேக்காக இருக்கும்போது சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா நம்மளோட பாடியில் மோஸ்ட்லி நம்மளுடைய இம்யூன் பவர் தான் நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி தான் நம்முடைய பிரச்சனை வந்து வர கம்மி பண்ணி கொடுக்கும். ஆனால் பட் இந்த ரொமேட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதத்தில் நம்மளுடைய பிளட் எல்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால உள் வீக்கங்கள் அதிகமாக இருக்கும் எல்லா பர்டிகுலர் ஜாயின்ட்லேயும், ரெண்டு போன்ஸ் ஜாயின் பண்ணுற ஜாயின்ட்ல அந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? வணக்கம் மேடம். உங்க பேர் என்னம்மா? என்னுடைய பேர் வந்து பிரேமாங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க பிரேமா? நான் பூந்தமல்லி அடுத்த பாப்பாநகரத்துல இருந்து கூப்பிடுறேன் நான். ஓகே, இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஏற்கனவே வந்து மூட்டு வலி ப்ராப்ளம் இருந்து நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். சரிங்கம்மா. அங்க வந்து ஏன் ஒரு பிசியோ தெரபில ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். சரிங்க. எனக்கு வந்து பால் வந்து ரெண்டு காலம் வந்து வீக்கமா இருக்கு, குடிகால வந்து எரிச்சல் இருக்கு. சரிங்க.
முட்டில வந்து உட்காந்து எழுந்தா படுக்குன்னு சத்தம் வர கேக்குது. சரிங்கம்மா, உங்களுக்கு ரெண்டு மூட்டையும் வலி இருக்காமா இல்ல ஒரு மூட்டை தானா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு முட்டில மட்டும்தான், லெஃப்ட் மட்டும்தான் இருந்தது. சரிங்க, இப்போ ரைட்லயும் வலிக்க ஆரம்பிச்சுட்டு எந்த வேலையும் நார்மலா செய்ய முடியல. முக்கியமா டாய்லெட் எல்லாம் போயிட்டு உட்காந்து இருந்துக்கவே முடியல, ரொம்ப சிரமப்படுறேன். சரிங்கம்மா, கை வலிக்குதாம்மா? கை விரல்கள் எல்லாம் கை விரல் எல்லாம், அதாவது தூங்கி எழுந்தா பாடி ரொம்ப பெயினா இருக்கு. எதுவோ ரொம்ப டயர்டா வேலை செஞ்சிட்ட மாதிரி ரொம்ப பெயினா இருக்கு எனக்கு. சரிங்கம்மா, சரி, இது வந்து நம்மளுடைய மூலிகை மருத்துவத்தில் சரிப்படுத்திக்கலாமா? இது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் உடம்புல யூரிக் ஆசிட்னு ஒரு அமிலம் வந்து உங்கள் உணவு உங்கள் உடம்புல அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாமா? நீங்கள் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்போவே உங்களுக்கு வந்து கிளியராக புரியுமா. பட் நீங்கள் உங்களுக்கு யூரிக் ஆசிட் அமிலம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம வந்து இயற்கையாகவே குணப்படுத்திக்கலாம். ஏன்னா இது நீங்கள் சாப்பிட்ற பொருள்லேருந்து உங்களுக்கு டைஜஷன் ஆகாமல் வர பிரச்சனைகள் தான் இதெல்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு வயிறு எரிச்சலாக இருக்கு மேடம், காலையில் தூங்கி இருந்தால் பயங்கரமாக வயிறு எரிச்சலாக இருக்கு அப்படியே. சரிங்கம்மா, அந்த அமிலம் அந்த அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. இது சரிப்படுத்திக்கலாம். ஒன்ஸ் ஸ்ரீ அப்பல வைத்தியசாலா குரோம்பேட்டில் இருக்குது, நீங்கள் நேரில் வந்து என்ன பாருங்கள். கம்ப்ளீட் ஒரு 2 மந்த் மெடிசன் எடுக்கும்போது ஒரு 10 டேஸில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும். பட் உங்களுக்கு எலிமினேஷன் எல்லாம் ப்ராசஸ் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த பெயின் உங்களை விட்டு போயிடும்மா. இப்போ கால் ரொம்ப வலியாக இருந்ததுன்னா கண்டங்கத்திரி மூலிகை எடுத்துக்கோங்க, ப்ளஸ் அதோட வேர் எடுத்துக்கோங்க. அதை நல்லா நீங்கள் வந்து ஆமணக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வாங்க. அந்த மூலிகையும் ஒத்தளம் கொடுத்துட்டு வாங்க, வலிகள் வந்து கம்மியாகும். நேரில் வந்து பாருங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார், எங்க இருந்து கூப்பிடுறீங்க சார்? நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்க சார், டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்க பேர் என்ன சார்? சரிங்க மேடம், உங்க பேரு சார்? வேலன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? ஹலோ, சார் நீங்க டிவி பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார், அப்படி பதில் பேசுனீங்கன்னா உங்களோட கேள்வியும் தெளிவா இருக்காது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதிலும் தெளிவா இருக்காது சார். ஓகே, உங்க வயசு என்ன சார்? அடுத்த முறை கால் பண்ணும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க சார். தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். என் பேர் சுகா. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி இருக்குடா, அது வந்து நாட்டு வச்சுட்டு போன அப்படின்னா பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. சரிங்களா, உங்க மகளோட வயசு ஜாஸ்தி ஆகும்போது அந்த ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண முடிய மாட்டேங்குது. அது என்னன்னு பார்த்தா, அது கை விரல முடியல வீக்கம் இருக்குங்களா, அது வந்து அந்த மெடிசன் எடுக்கும்போது வீக்கம் ரொம்ப ஜாஸ்தியா பெருசா தெரியுது. சொல்லுங்க, அதிகமாகி ரெட்டிஷ் ஆகியவே வலி. அதனால இப்ப இங்கிலீஷ் மெடிசன் தான் பெங்களூர்ல ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்கோம், அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது. இப்ப வந்து நாட்டு வைத்தியம் பெஸ்டா இங்கிலீஷ் மெடிசன் பெஸ்டா? கண்டிப்பாமா, இதுக்கு வந்து நீங்க வந்து மூலிகை மருந்து எடுக்கிறதா உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா உங்களுக்கு அவங்களுக்கு வயது எத்தனைம்மா? 28ப்பா. 28ம்மா, அவங்களுக்கு குதிக்கால் வலி எல்லாம் இருக்காம்மா? மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரி பண்ணும் போது இதெல்லாம் சரியாகுமா? ஏன்னா அவங்க உடம்புல வந்து அவங்க வந்து ப்ராப்பரா வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டா இருக்கிற மாதிரி உணவுகள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்ஸின்ஸ் எதுவுமே எல்லாமே வெளில வந்துட்டுன்னா அவங்களுக்கு கை கால் வலி எல்லாமே சரியாயிரும். பட் நீங்கள் இதுக்கு வந்து மூலிகை மருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு 1 மந்த் எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து குணம் அடைஞ்சிரும். பட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து உடம்புல வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரி பண்ணிக்கணும். அவங்க ஹெச்பியும் லோவாக இருக்குமா, அதுவும் சரி பண்ணிக்கலாம். இங்கே கோயம்புத்தூர்ல இருக்கு. இதுக்கான நம்ம வந்து இங்கிலீஷ் மெடிசன்ல போனால் ஆரிய சேட்டரை பற்றி அவங்க கவலையே படுறது இல்லைப்பா. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு வைத்தியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆரிய சேட்டர் எவ்வளவு என்ன ஏதுன்னு கவுண்ட் பண்றாங்க ஒவ்வொரு விதமும். கண்டிப்பாமா, உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர்ஸ் செக் பண்ணிக்கோங்க, ஒரு பிளட் கவுண்ட் செக் பண்ணிக்கோங்க. அது செக் பண்ணும்போது அது அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்ததுன்னா நீங்க வந்து ரிப்போர்ட் எடுத்துட்டு கோயம்புத்தூர்ல ஸ்ரீ அப்பல வைத்தியசாலையில இருந்து டாக்டர்ஸ் வருவாங்க, நேரில் போய் பாருங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆர்ஏ ஃபேக்டர்ஸோட சிம்டம்ஸ் இருக்குது, ப்ளஸ் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது, அனிமிக்காகவும் இருக்கிறாங்க. கம்ப்ளீட் அவங்க வந்து ஒரு 15-20 டேஸ்லேருந்து கரெக்டாக அவங்க மெடிசன் எடுத்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக குணம் அடைஞ்சிருவாங்கம்மா. நேரில்
நேரில் வந்து பாருங்கள். இப்போ அவங்களுக்கு ரொம்ப வலியாக இருக்குன்னா தழுதாலைன்னு ஒரு மூலிகை இருக்குமா, அந்த மூலிகையை நல்லா பவுடர் பண்ணி வச்சுட்டு எங்கெல்லாம் வலி இருக்குதோமோ அங்கெல்லாம் நல்லெண்ணெய் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு வாங்க பேஸ்ட் மாதிரி. அது உங்களுக்கு வலியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொடுக்கும். அதே டைம் நீங்கள் இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் வெளில வர முடியும். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்கலாம். இது டாக்டர் கால். பேக் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? நானு வேலூர் மாவட்டம் அரக்கன் மாவட்டம் ஜாயித்தண்ணி கிராமத்துல இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? என் வாய்ஸ் மேடம். ஓகே, உங்க வயசு என்ன சார்? வயசு 35 மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க. கழுத்து பகுதி எல்லாம் ரொம்ப ஸ்டிஃபா இருக்கா? சரி. குதிகால் வலிக்கா? குதிகால் வலி இருக்கா? கை கால் வலி. சரிங்க, சரிங்க. அவங்களுக்கு வயது 35 சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஆர்ஏ ஃபேக்டர்ஸோட சிம்டம்ஸ் இருக்கு சார். நீங்க ஒன்ஸ் நீங்க பிளட் செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிளட் கவுண்ட்ல ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ணா உங்களுக்கு கரெக்டா ரிப்போர்ட் உங்களுக்கு வரும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உள் வீக்கங்கள் அதிகமா இருக்கும். உள்ள வந்து இந்த சைனோவெல் மெம்பரன் இருக்கும், அது வந்து அதிகமா இருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வலிகள்லாம் இருக்கும். இது வந்து சிறுவயதிலே சில நிறைய பேருக்கு இது வாய்ப்பு வராது. ஆனா இது கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்ல. நம்ம 1 மந்த்லயே கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிக்கலாம். நீங்க அதுக்கு வந்து ப்ராப்பர் மூலிகை மருந்து எடுக்கும்போது சரியாயிடும். இப்போ ரொம்ப அவங்களுக்கு வந்து இடுப்பு கை கால் வலி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து கரு உமத்தப்பூ இருக்கு, அந்த பூவும் அந்த மூலிகையும் எடுத்து நல்லா நீங்க வந்து ஆமணக்கண்ணிலையோ இல்லை நல்லெண்ணெயில வதக்கி நல்லா ஒத்தளம் கொடுங்க. எவ்வளோத்துக்கு அவங்களுக்கு ஒத்தளம் கொடுக்குறீங்களோ வலிகள் வந்து குறையும். அதே டைம் அவங்களுக்கு வந்து இன்டர்னல் மெடிசின் நீங்கள் அவங்க எடுத்தாதான் ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து அந்த அவங்க உள் வீக்கங்கள் ஏதாவது ஹெச்பி லோவாக இருந்தாலோ இல்லை அவங்க வந்து மலச்சுக்கல் ப்ராப்ளத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தோ இல்லை இன்டைஜஷன் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக 1 மந்த் மெடிசன் எடுக்கும்போது சரியாயிடும். ஒன்ஸ் நீங்கள் வேலூருக்கு வந்து ஸ்ரீ அப்பல்லோ வைத்தியசாலையில் அந்த டாக்டர்ஸ் வருவாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு நேரில் போய் பாருங்கள், அவங்க நாடி பிடிச்சி பார்ப்பாங்க எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு, அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. 1 மந்த்லேயே உங்களுக்கு குணமடைஞ்சிருமா நேரில் போய் பாருங்கள். ஓகே, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். கண்டினியூஸ் நெக்ஸ்ட் காலக்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? அமுதாங்க, காட்டூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே, இப்போ யாருக்காக அமுதா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் சொன்னேன். ஓகே, உங்களோட வயசுமா? என்னுடைய வயசு 46ங்க. உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் முத்துலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. எனக்கு முழங்கால் வலி ஒரு 2 வருஷமாவே இருக்குது, வலது காலில் தான். சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 காலையும் இப்போ வந்துருச்சு, 2 காலும் வலி நிறையா இருக்குது. சரிங்க. உங்களுக்கு கையெல்லாம் வீக்கம் இருக்காங்கம்மா? கை வீக்கம்? கை வலி இல்லை, வீக்கம்லாம் இல்லை. சரிங்க. உட்காந்தே இருந்தா அந்த கால் வந்து வீங்கிக்குது, கணுக்கால் வந்து வீங்கிக்குது. சரிங்க. கணுக்காலுக்கு கீழேயும் வலி இருக்குது. கணுக்காலுக்கு கீழே ஒரு சின்ன எலும்பு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல
வலி இருக்குது எனக்கு. சரிங்க, உங்களுக்கு ஊன முடியல. மாதவிடாய் நின்னுடுச்சாமா? இல்ல இல்ல, அது ரெகுலரா வருது, கரெக்டா வருது. சரிங்கம்மா, இது வந்து வயதாக ஆக உங்களுக்கு தேய்மானங்கள் இருக்கும்மா. தேய்மானத்தினாலதான் உங்களுக்கு வந்து இந்த கால் எல்லாமே உங்களுக்கு அதிகமா வலிக்குது. இதுக்கு நீங்க வந்து உங்க உடம்புல வந்து ஊட்டச்சத்து உணவுகள், கால்சியம் சத்து, சிங்க், அயன் சத்து எல்லாம் கம்மியா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. விட்டமின் டி டெஃபிஷியன்சி கண்டிப்பா இருக்கும். ஸோ நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து இதுக்கு ப்ராப்பரா நீங்க மூலிகை மருந்து உங்க உணவுல நீங்க கண்டினியூ எடுத்துட்டு வரும்போது கம்ப்ளீட்டா ஒரு 20-1 day உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா குணமடைஞ்சிடும். இப்போ ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த யூரிக் ஆசிட்னு ஒரு அமிலம் இருக்கும்மா, அது வந்து என்ன ஆகும்னா நீங்க வந்து சாப்பிட்ற பொருள் செரிமானம் ஆகலைன்னா அது உங்க பர்டிகுலர் ஜாயின்ல போய் டெபாசிட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கிட்னி ஃபில்ட்ரேஷன் எல்லாம் கம்மியா இருக்கும். ஸோ இது நாளாக ஆக உங்களுக்கு கிட்னி பாதிப்பு வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதுக்கு நீங்க ப்ராப்பர் மெடிசன் எடுக்கும்போது குணமடைஞ்சிருமா. நீங்க வந்து திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீ அப்பள வைத்தியசாலையில் இருந்து டாக்டர்ஸ் வருவாங்க, நீங்க நேரில் போய் பாருங்க, உங்களுக்கு வந்து கிளியர் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். டாக்டர்ஸ் உங்ககிட்ட நாடி பிடிச்சி பார்த்து கரெக்டாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும், எந்த மாதிரி உங்களுக்கு வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிரும். மூலிகை மருந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் கத்திரிக்காய் மூலிகை வந்து ரெகுலராக நீங்கள் அதை வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு நாளாக மார்னிங் ஒரு 2 spoon வந்து சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. ஏதாவது உங்கள் உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து சீக்கிரம் உங்களுக்கு வெளில வர ஆரம்பிக்கும். இந்த டைம் நீங்கள் இன்டர்னல் மெடிசன் எடுக்கும்போது, உள் மருந்து எடுக்கும்போது உள் வீக்கங்கள்லாம் குணமடைஞ்சிச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சீக்கிரம் குணமடைஞ்சிடும். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் ரமணி. எங்க இருந்து ரமணி பேசுறீங்க? ஓகே, இப்ப யாருக்காக மா கெடுத்துட்டு போறீங்க? இல்ல, எனக்கு 40 வயசு தொடங்கப்படுது, 39 வயசு. ஓகே, பேசலாமா? கால் முட்டி ரொம்ப வலிச்சுது, கால்ல இருந்து கீழ கால் வைக்க முடியல. சரியம்மா. அப்புறம் வந்து நெஞ்செல்லாம் வீ அடிக்கடி வீங்கின மாதிரியே இருக்கு. சரிங்க, வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். பிளஸ் நீங்க ஒரு ஆரோ ஃபேக்டர்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வீக்கங்கள் போடுறது, உள் வீக்கங்கள், அந்த சைனோவில் மெம்பரன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால தான் உங்களுக்கு வெளில வீக்கம் போடுறது, வலி வர்றது, ரொம்ப கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் பண்ணுறது. அதனால தான் நீங்கள் அதை செக் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும். அதே டைம் நீங்கள் சென்னையில் ஸ்ரீ குரோம்பெட்டில் வந்து ஸ்ரீ அப்பள வைத்தியசாலை இருக்குது, நேரில் வந்து என்ன பாருங்கள். கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 1 month எடுத்து மெடிசன் எடுக்கும்போது உங்களுக்கு மூலிகை மருந்து உங்களுக்கு எடுக்கிறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது, சீக்கிரம் உங்களுக்கு குணம் அடைஞ்சிருமா, நேரில் வந்து பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ டாக்டர். வணக்கம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. முதல்ல உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? பத்மா விதிமும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம். ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கெடுத்துருச்சுக்கு போகிறீங்க? எனக்காக கேட்டுக்கிறேன். உங்கள் வயசுமா? வயசு 35. பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. உங்கள் கேள்வி என்ன? சரிங்க, உங்களுக்கு வந்து நீங்க அனிமிக் ஏதாச்சும் பிளட் செக் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஹெச்பி லெவல் ஏதாவது செக் பண்ணிட்டேன். பிளட் எல்லாம் 11 உடல் சோர்வு இந்த மாதிரி அசதி மாதிரி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு வந்து வலிகள் அதிகமா இருக்குது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பாடியில வந்து நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மியா இருக்குது. அதனால அதுவும் இல்லாம உங்களுக்கு வந்து உடம்புல தேவையான கால்சியம் எதுவுமே உங்க உணவுல கம்மியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நீங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மூலிகையில வந்து கரெக்டா நீங்க அதை அப்சர்வ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைல இருந்து சீக்கிரம் வெளியில் வந்துடலாம். நீங்க ப்ராப்பரா ஒரு 1 month மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கும். எல்லாமே மூலிகை
மூலிகை மெடிசன் தான். இப்போ நீங்கள் உணவில் வந்து முடக்கத்தான் மூலிகையை உணவில் சேர்த்துட்டு வாங்க கண்டினியூஸாக. ஏன்னா உடல் சோர்வினால் இருக்கிற வலியானாலும் சரி, மூட்டுகளில் இருக்கிற வீக்கங்கள், கை கால் இருக்கிற வீக்கங்கள், இந்த முடக்கத்தான் மூலிகை வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இதே டைம் நீங்கள் வந்து பாடியில் வந்து டாக்ஸின்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் கை கால் வலிகள் எல்லாம் வருது, அது உங்கள் உடம்புல போய் டெபாசிட் ஆகிறதுனால. நீங்கள் அதுக்கு ஏற்ற நீங்கள் மருந்து எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிடும். நீங்கள் நேரில் வந்து ஒரு தடவை பாருங்கள். கேள்விகளை கேட்கலாமா? சரிங்கம்மா, ரெண்டு காலும் உங்களுக்கு ரொம்ப வலி இருக்காமா? ஓகேம்மா. உங்களுக்கு கையில ஏதாவது வீக்கம் மாதிரி இருக்காமா? நூடுல்ஸ் மாதிரி சின்ன சின்ன கட்டி மாதிரி? ஓகேம்மா. அப்பர் பேக்ல அப்ப உங்களுக்கு முதுகு வலி அந்த மாதிரி எதுவுமே இல்ல? முதுகும் வலி? சரிங்கம்மா. உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்காமா? சரிங்கம்மா. இல்ல சாப்பிட்ட உடனே நெஞ்சரிச்சல் ரொம்ப? சரிங்கம்மா. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து அதிகமா வந்து வாயு உணவுகள் நீங்க எடுக்கும்போது வர பிரச்சனைகள் தான். இது உங்களுக்கு கரெக்டா டைஜஷன் ஆகலைன்னா உங்களுக்கு இந்த குதிகால் வலி, முதுகு வலி, கை கால் வலி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நீங்க வந்து கரெக்டா கண்டிப்பா, ஏன்னா உங்க உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்குது, அதெல்லாம் நீங்க வெளியில எடுத்தாதான் உங்க உடம்புல வந்து நார்மல் உங்களுக்கு கை கால் வலி எல்லாம் சீக்கிரமா சரியாயிரும். அதுக்கு நீங்க வந்து மூலிகை மருந்துல நம்ம உங்க டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியில எடுத்துறதுக்குள்ள மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குமா? கடலூருக்கு ஸ்ரீ அப்பல்லோ வைத்தியசாலையில அந்த டாக்டர்ஸ் வருவாங்க, நேர்ல போய் பாருங்க. அப்ப கரெக்டா உங்களுக்கு வந்து நாடி புடிச்சு பாப்பாங்க, ஏதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல மலச்சிக்கல் ப்ராப்ளம்னாலதான் இந்த பிரச்சனை இருக்குதா, இல்ல கை கால் ஏதாவது தேய்மானங்கள் இப்ப ஜாயின்ல ஏதாவது தேய்மானம் இருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு ஏத்த மருந்து கொடுப்பாங்கம்மா, சரியாயிரும். இப்போ ரொம்ப வலி அதிகமா இருக்குன்னா வாத நாராயண மூலிகை எடுத்துக்கோங்க. அந்த மூலிகையை நல்லா வந்து நல்லெண்ணெயில வதக்கிட்டு அந்த மூலிகை வந்து டெய்லி காலையில ஒத்தளம் கொடுத்துட்டு வாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் ஹாட் வாட்டர் அப்ளை, அந்த பேக் மாதிரி அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சீக்கிரம் அது வந்து வலிகள் வந்து சரியாயிருமா? ஒன்ஸ் நேர்ல வந்து பாருங்க. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன சார்? சரிங்க. அது வந்து முட்டுக்கான ஃபுல்லா வந்து நல்ல நரம்பெல்லாம் அழிச்சு வச்சு நடக்காத கடைசி எல்லாம் மறைச்சு போன மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கும். சரிங்க, ஏதாவது மருந்து எடுத்துட்டு இருக்கீங்களா இப்போ? இல்ல மேடம், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரெஸ்ட்ல மேடம். சரிங்க, இது வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அந்த ஜவ் விலகுதல் இருக்கிறதுனால உங்களுக்கு அங்கே வந்து ரத்த ஓட்டங்கள் கம்மியாகும் போது அந்த ஸ்பைனல் கார்டு சுற்றி இருக்கிற நர்வ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செயல்பாடுகள் கம்மியாயிடும். ஸோ காலுக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் கம்மியாகும் போது கால் மறத்து போகிறது, கை கால்கள் எல்லாம் ரொம்ப வலிக்கிறது, இது மாதிரி வந்து விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இது நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து உள் வீக்கங்கள் அதிகமாக இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை இருக்குது. இதை மட்டும் மூலிகை மருந்தினால நீங்கள் ஒரு 1 மந்த்ல நம்ம குணப்படுத்திக்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ப்ராப்பர் வந்து மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கும். மூலிகை மருந்து இப்போ நீங்க வந்து வீட்டில் நான் சொல்ற மூலிகை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 2-3 டேஸ்ல அந்த கால் மறத்து போறது, கை கால் வலி எல்லாம் சரியாகும். நேச்சுரலா உங்களுக்கு ரத்தம் ஓட்டம் கிடைக்கிறதெல்லாம் சரியாகும். தவசி மூலிகைன்னு இருக்கு, நீங்க அதை வந்து ரெகுலரா மார்னிங் வந்து நிழல்ல உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, பிளஸ் நாட்டு வெல்லம் சேர்த்து சாப்பிட்டுட்டு வாங்க. எம்டி ஸ்டொமக்ல உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பிளட் சர்க்குலேஷன் இல்லாத இருக்கிற வலிகள் எல்லாமே கம்மியாகும். அதை தாண்டி உங்களுக்கு நார்மல் ரத்த ஓட்டம் இருக்கும், உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். அதே டைம் நீங்கள் வந்து ஸ்ரீ அப்பல்லோ வைத்தியசாலையில் இருந்து டாக்டர்ஸ் வருவாங்க உங்கள் ஊருக்கு, ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் போய் பாருங்கள். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து 1 மந்த் மெடிசன் எடுக்கும்போது உங்களுக்கு குணமடைஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் கிட்டேயும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் நெய்வேலியில் சித்ரா பேசுறேங்க. ஓகேம்மா, இப்போ யாருக்காகம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க?
எனக்கு வயசு என்னம்மா? எனக்கு 53 வயசு ஆகுதுங்க. உங்களோட கேள்வி என்னம்மா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து தூங்கி எழுந்துச்சு, அந்த தோள்பட்டை ரெண்டு அப்படியே வலி இருக்க, ரொம்ப மறுத்து போன மாதிரி இருக்குங்க. வேற தோள்பட்டை கைக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கு அந்த ரெண்டு மூட்டிகள் வலிக்காமா? ஆமா, தூங்கி எழுந்துச்சா ரொம்ப இதா இருக்கு. கொஞ்சம் அப்படியே வேலை செய்யும் போது அப்புறம் தெரியல தெரியல அப்படி இருக்குங்க. சரிங்கம்மா, இப்ப பாத்தீங்கன்னா உங்க உடம்புல வந்து மூட்டு குதிகால் வலி எல்லாம் இருக்காமா? குதிக்கால் வலி இல்ல, கால வலி இல்ல, மூட்டு வலி இருக்கு. ஓ சரிங்கம்மா, சரிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலையில இந்த வலிகள் அதிகமா இருக்கிற காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு மசில்ஸ் எல்லாம் போய் ஸ்டிஃப்னஸா இருக்கும், உங்களுக்கு வலிகளும் அதிகமா இருக்கும்மா. இதுக்கு மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் எலிமினேஷன் எல்லாம் வெளில கரெக்டா நீங்க எடுத்துட்டீங்கன்னா சரியாயிடும். நீங்க ப்ராப்பரா வந்து கால்சியம் ஃபுட் எல்லாம் எடுத்துக்கோங்க. விட்டமின் டி வந்து கொஞ்சம் சன்லைட்டை படுற மாதிரி உங்க கொஞ்சம் உடம்ப மார்னிங் இதில் இது பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வலிகளை வந்து கம்மி பண்ணி கொடுக்கும். இதே டைம் நீங்கள் வந்து நூனா மூலிகைன்னு இருக்குமா, இதை ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லெண்ணெயில் வந்து நல்லா கொதிக்க வைத்து அந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் பெயின்ஃபுல் இருக்கிற ரெண்டு ஷோல்ட்ரு ரெண்டு மூட்டிலெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வாங்க. நார்மல் ரத்தம் ஓட்ட கிடைக்க கிடைக்க உங்களுக்கு வலிகள் வந்து சரியாயிடும். இதே டைம் நீங்கள் ஸ்ரீ அப்பல வைத்தியசாலையில் அந்த டாக்டர்ஸ் வருவாங்க உங்கள் ஊருக்கு, நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு போய் பாருங்கள். கம்ப்ளீட்டு நீங்கள் வந்து 1-2 மந்த் மெடிசன் எடுக்கும்போது குணமடைஞ்சிடும். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? உங்களுக்கு வந்து இந்த கழுத்து வலி அதிகமா இருக்காமா? அதெல்லாம் இல்லம்மா, கழுத்து வலி அது இருக்கு. ஆனா இருந்தாலும் தலைகாணி வச்சு கைத்தா வச்சு படுக்க கூடாதுன்னா அது அளவான வச்சு தலைவலி, அந்த கழுத்து வலி இல்ல. சரிங்கம்மா, சுகர் பிபி அந்த கைத்துல வச்சு படுத்துக்கிறது. சுகர் ப்ராப்ளம் ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் இல்லம்மா, சுகர் இல்ல, பிபி இருக்குது. அதனால அதுக்கு மாத்திரை சாப்பிட்டுக்கிறோம் 2 வருஷமா, அது பிரச்சனை இல்ல, நார்மலா தான் இருக்கு. சரிங்கம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, செரிமானம் பிரச்சனை இருக்குமா, அதனால தான் உங்களுக்கு உடம்பு வந்து கை கால் எல்லாம் அதிகமாக வலிக்குது. இதை நீங்கள் வந்து அந்த உள்ள இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணாதான் உங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீ அப்பல வைத்தியசாலையில் அந்த டாக்டர்ஸ் வருவாங்க, நேரில் போய் பாருங்கள். அவங்க நாடி பிடிச்சி பார்ப்பாங்க உங்களுக்கு வந்து வாயு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லை உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளத்தினால தான் உங்களுக்கு கை கால் வலிக்குதா, இல்லை ஏதாவது தேய்மானம் இருக்காங்களோ பார்த்து அதுக்கேற்ற உங்களுக்கு மூலிகை மருந்து கொடுக்கும்போது 1 மந்தில் சரிப்படுத்திக்கலாம். இப்போ ரொம்ப உங்களுக்கு வந்து வலிகள் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வந்து உணவில் வந்து முடக்கத்தான் மூலிகை சேர்த்துட்டு வாங்க, வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். அதே டைம் நீங்கள் இன்டர்னலாக வந்து உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் செரிமான பிரச்சனை சரி பண்ணாதான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதுலேருந்து குணமடைய முடியும். அதுக்கு நீங்கள் வந்து நல்லா உங்களுக்கு வந்து மோஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி உள்ள உணவுகள் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். நீர் சத்து காய்கள்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போ தான் உடம்பு வந்து ஃப்ரீயாக இருக்கும், அதே டைம் வலிகளும் உங்களுக்கு கம்மி பண்ண முடியும். ஒன்ஸ் கோயம்புத்தூர் டாக்டர்ஸ் வருவாங்க, நேரில் போய் பாருங்க. ஓகேம்மா, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், என் பேர் ஆசிஸ் மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க சார்? மேடம் திருப்பூர்லேருந்து கால் பண்றேன் மேடம். இப்போ யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம் நம்ம அம்மாக்காக வந்து கூப்பிட்டேங்க மேடம். அவங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா கால் கொஞ்சம் வந்து மூட்டு கொஞ்சம் வலிக்குது வலிக்குன்னு சொல்றாங்க, பட் ஆனால் வீங்கி இருக்கீங்க மூட்டு. ஓகே, உங்க அம்மாவோட வயசு என்ன சார்? மேடம் 48 வயசு மேடம். பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க. மேடம் அம்மாவுக்கு 48 வயசு வச்சு மேடம். சரிங்க. பாத்தீங்கன்னா மூட்டு கொஞ்சம் தேய்மானம் ஆயிருக்கு என்னன்னு தெரியல, பட் மூட்டு ஆனால் வீங்கி இருக்கீங்க மேடம். சரிங்கம்மா, சரி. டாக்டர் போய் ஸ்கேன் எல்லாம் பண்ணது, பட் மூட்டுலாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, பட் அம்மாவுக்கான வீங்கிறதுக்கு வலி இருக்குங்க மேடம். சரிங்க. கை கால் வலி இருக்கா? கை கால் வலி இல்லை மேடம், அந்த ஒரு கால் மட்டும் தான் மேடம் வலிக்குது. சரிங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து ஜீரண சக்தி ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. சரிங்கம்மா, ஜீரண சக்தி பிரச்சனை இருக்கா? ஆமாங்க மேடம், ஏப்பம் அவங்களுக்கு வந்து அந்த கெஸ்ட் ஏப்பம் வந்துட்டே இருக்கு மேடம்.
சரிங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து மெயினாக இந்த பிரச்சனை இருக்குமா? ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து ஃபுட்டில் வந்து அதிகமாக அவங்க வந்து எடுக்கிற உணவுகள் வந்து செரிமானம் ஆகலைன்னா உடம்புல தான் வந்து அந்த டாக்ஸின்ஸ் வந்து செட்டில் ஆகும். ஒவ்வொரு ஜாயின்ல தான் போய் அதோட அஃபெக்டேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்ற நீங்கள் வந்து முதல்ல அந்த பிரச்சனை சரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த வலிகள் எல்லாமே சரியாயிடும். ரத்த ஓட்டங்கள் எல்லாம் கம்மியாகிறதுனால தான் இந்த பிரச்சனை. ஏன்னா அவங்க உணவில் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் கம்மியாக இருக்குது, கால்சியம் எல்லாம் கம்மியாக இருக்கும், அதனால தான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதையெல்லாம் நம்ம மூலிகை மருந்தெல்லாம் அவங்களுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 2 மந்த்க்குள்ளாடி நம்ம அதை வந்து குணப்படுத்திக்கலாம். இப்போ ரொம்ப அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது, முட்டில் வீக்கம் இருக்குன்னா முசு முசுக்கே மூலிகை இருக்குது, அதனால லைட்டாக இட்லி பாத்திரத்தில் வேக வைத்து அந்த மூலிகையை வந்து லைட்டை வந்து ஒரு துணி வச்சு கட்டிட்டு வாங்க, அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். அதே டைம் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக உள் மருந்து கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம சரிப்படுத்திக்க முடியும். நேரில் வந்து ஒரு தடவை பாருங்கள், ஸ்ரீ அப்பல்ல வைத்தியசாலை அந்த டாக்டர்ஸ் வருவாங்க, அவங்கக்கிட்ட கேளுங்க, அவங்க கரெக்டாக உங்களுக்கு வந்து 1 மந்த்ல குணப்படுத்தி கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? ஜெயலட்சுமிமா. எங்கிருந்து கால் பண்றீங்க ஜெயலட்சுமி? அரியலூர் மாவட்டம் வேங்கம்பத்துல இருந்து பேசுறேன்மா. ஓகேமா, இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க வயசு என்னமா? 45. உங்க கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. முதுகுல இருந்து இடுப்புல இருந்து ஒரு வலது கால் முட்டி வரைக்கும் வலி இருக்குமா? சரிங்க. தலைவலி ஏதாவது இருக்காமா? தலையெல்லாம் வலி இல்லம்மா. சரிம்மா. கழுத்து பண்ணி பார்த்ததுல இது கல்லு கல்லு இருக்குன்னாங்க, சிக்கப்பையில கல்லு இருக்குன்னாங்க. சரிங்கம்மா. அப்புறம் கடப்பையில நீர் கட்டி. சரிங்கம்மா. நாளைக்கு மேல கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கா? அதுக்கும் கழிவு மருந்து சாப்பிட்டு இருக்கோம்மா. சரிங்கம்மா. நீங்க இதுக்கு வந்து பாத்தீங்க, இந்த வலி மட்டும் குறையவே மாட்டேங்குது, கழிவு மருந்து எல்லாம் சாப்பிட்டோம். சரிங்கம்மா. மலச்சிக்கல் இல்ல, ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி போயிடுது, ஒன்னும் அதெல்லாம் பிரச்சனை இல்ல இப்ப. சரிங்கம்மா. உங்க உடம்புல வந்து டாக்ஸின்ஸ் அதிகமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அதனாலதான் உங்களுக்கு வந்து கிட்னியில ஸ்டோன் இருக்குது. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பையில நீர்க்கட்டிகள் வர வாய்ப்புகள், நுரையீரல இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து மெயின் ரூட் காஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் ப்ராப்ளம், பிளஸ் உங்களுக்கு டாக்ஸின்ஸ் எதுவுமே வெளில எலிமினேஷன் ஆகல. அதை நீங்க ப்ராப்பரா நம்மளுடைய மூலிகை மருந்துல எடுக்கும்போது சரிப்படுத்திக்கலாம். இப்ப நீங்க வந்து உணவுல வந்து வெந்தயம் வெந்தய கீரையோட மூலிகை வந்து அதிகமா சேர்த்துட்டு வாங்க, கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆயிடும். அதே டைம் ஸ்ரீ அப்பல வைத்தியசாலையிலேருந்து டாக்டர்ஸ் வந்து அங்கே அரியலூருக்கு வருவாங்க, நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு போய் பாருங்கள், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணமடைஞ்சிடும். ஒரு 1 மந்த் நீங்கள் மெடிசன் எடுத்தால் போதும். கண்டினியூஸாக பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? நான் பாண்டிச்சேரியிலேருந்து கிழக்காதி பேசுகிறேன். ஓகேம்மா. இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்குறேன். உங்கள் வயசுமா? 33. உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த ஜாயின் பெயின் வந்து ஒரு 5 வருஷமா இருக்குங்க டாக்டர். சரிங்க. விரல்ல மட்டும் வீக்கிறது, மற்றபடி முட்டி ஜாயின் முடிவு எலும்பு கழுத்து வலி ஜாயின் எல்லாம் எங்க எலும்பு ஜாயின் இருக்கோ அதெல்லாம் வந்து பெயின் இருக்குங்க டாக்டர். சரிங்க. நான் ஹாஸ்பிட்டல்ல காமிச்சேன். சரிங்க. காமிச்சுக்கு 4 நாள் அதிகமாக எல்லா ஜாயின்ட்லயும் வந்துருக்கு, ஆரம்பிக்கணும் லைட்டா இருந்து எல்லா ஜாயின்ட்லயும் வலி வந்துருக்கு. சரிங்க. ஆர்ஐ ஃபேக்டர்ஸ் செக் பண்ணிருக்கீங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிப்மர்ல காமிச்சேன் டாக்டர். அங்க வந்து ஒன்னும் பிரச்சனை இல்லை. லாஸ்ட் டைம் இப்ப நான் 2 மந்த்ஸ் முன்னாடி போனேன். சரிங்க. அப்ப வந்து என்ன பண்ணாங்க, டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க வந்து கடைசி என்ன பண்ணிட்டாங்க, யோகாவுக்கு போகணும்னு எழுதி கொடுத்துட்டாங்க. சரிங்க. ஆனா நான் தனியார்ல எலும்பு டாக்டர் பார்க்க போனேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க ரொம்ப டயர்டு, ஸ்பெஷலிஸ்ட் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேற டாக்டர் எழுதி கொடுத்தாங்க. சரிங்கம்மா. அதனால போகல, அங்க போகாம தான் ஜிப்மர் போனா அவங்க யோகா எழுதுவாரு. இப்ப வலி அதிகமாக நான் விட்டுட்டேன், எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டல் போறது எல்லாத்தையும். சரிங்கம்மா. இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உள் வீக்கத்தினால தான் உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. இது மொத்த உடம்பையும் பாதிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா. அதுவும் தாண்டி உங்க உள் உறுப்புகளையும் பாதிக்கிறது வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு நீங்க ஹார்ட் பீட் எல்லாம் வேகமா அடிக்குது, கை கால் எல்லாம் படப்படப்படன்னு வருது, மயக்கம் வருது. சரிங்கம்மா. இதெல்லாம்
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைனோவில் மெம்பரி இன்ஃப்ளமேஷனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. இதை நம்ம சரி பண்ணிக்கலாம். நம்மளோட மூலிகை மருந்துலேயே வந்து கம்ப்ளீட்டாக 1 மந்த் நீங்கள் மெடிசன் எடுக்கும்போது குணம் அடைஞ்சிடும். இதே டைம் நீங்கள் வந்து கொஞ்சம் சத்தான உணவுகள் எடுக்கும்போது, ஊட்டச்சத்தான உணவுகள் எடுக்கும்போது சீக்கிரம் குணம் அடைஞ்சிரும். ப்ளஸ் நீங்கள் வந்து மூலிகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா முடக்கத்தா மூலிகை, அதை நீங்கள் வந்து உணவில் ரெகுலராக சேர்த்துட்டு வாங்க. வாத நாராயண மூலிகை சேர்த்துட்டு வாங்க. நித்திய கல்யாணி மூலிகையும் சேர்த்துட்டு வாங்க. உணவில் சேர்க்கும்போது அதோட அப்சர்ப்ஷன் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல டைஜஷன் ஆயிடுச்சுன்னா உங்கள் பிளட்ல சேர்ந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இதே டைம் நீங்கள் உள் மருந்து சாப்பிடும்போது தான் உங்கள் பிரச்சனைகள் 1 மந்த்லேயே குணப்படுத்த முடியுமா. ஸ்ரீ அப்பல வைத்தியசாலையிலிருந்து டாக்டர்ஸ் வருவாங்க உங்கள் ஊருக்கு. நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து குணமடைஞ்சிடும். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள். உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? திருப்பூர் மேடம், அனிதா. ஓகே, இப்போ யாருக்காக அம்மா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? உங்கள் வயசு? 26. உங்கள் கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. சின்ன வயசுல கால் வலி இருக்கு, கொஞ்சம் படியில இருந்து விழுந்தது. சரிங்க. திருப்பூர்ல செக்கிங் பண்ண போறோம் மேடம், நமக்கு நிக்க முடியல கால் ரொம்ப வலி. சரிங்கம்மா, எந்த கால்மா? இடது கால். சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்க. இப்போ உங்களுக்கு வந்து வீக்கங்கள் ஏதாவது இருக்காம்மா? வீக்கலாம் ஒன்றும் இல்லைங்க மேடம், கொஞ்சம் கால் மேல கொஞ்சம் எலும்பு மேல இருக்கிற மாதிரி தெரியுங்க மேடம். கண்டிப்பா நம்மளுடைய மூலிகை மருந்துல குணப்படுத்திக்கலாமா. நீங்க எங்க இருந்துமா கூப்பிட்டுருக்கீங்க? திருப்பூர் மாவட்டம். அங்கே வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு ஸ்ரீ அப்பல வைத்தியசாலேருந்து டாக்டர்ஸ் வருவாங்கம்மா. ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நேரில் பார்க்கும்போது ஏதாவது லிகமெண்ட் டியர் இருக்கா, அவங்க நாடி பிடிச்சி பார்க்கும்போது தெரியுமா. நீங்கள் அந்த டைம் கரெக்டாக நீங்கள் மெடிசன் எடுத்தால் போதும், கண்டிப்பாக குணம் அடைஞ்சிருமா. அவங்க நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, ஏதாவது மசில்ஸ் பெயின் இருக்கா இல்லை போனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற மருந்து எடுக்கும்போது, ஏன்னா டானிக் மெடிசின்ஸ் டேப்லெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூலிகளால் செய்யப்பட்டது, அதனால உங்களுக்கு சீக்கிரம் வந்து வலிகள் வந்து கம்மியாகும். பட் அது கூட நீங்கள் வந்து போனுக்கு சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கும் போது, எலும்புக்கு சத்துள்ள உணவுகள் எடுத்துக்கும் போது சீக்கிரம் குணம் அடைஞ்சிரும். இப்போ நீங்க வந்து மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா தவசி மூலிகை நல்லா வந்து நைஸா அரைத்து அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு வாங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த கால் பகுதியில் வலி இருக்குதோ அது கொஞ்சம் கொஞ்சமா குணம் அடைச்சு கொடுக்குமா. ஓகேமா, தேங்க் யூ. மூலிகை மேடம், தவசி மூலிகைமா? ஓகேம்மா, நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்குமா, கேட்டு வாங்கிக்கலாம் நீங்கள். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இந்த 1 ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சுங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் பிற துறையை சார்ந்த சிறப்பு மருத்துவர்களும் உங்களும் சந்திக்கிறான். ஸ்கிருதி காட்டிலையும் பேக் யூ ஆல்.